அனைத்து அன்புள்ளங்களுக்கும் எனது அன்பு வணக்கம். உங்கள் எவ்ரிடே நியூஸ் சேனலிலிருந்து நான் உங்கள் பாவை. சிறியவர் முதல் பெரியவர் வரை ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய பானிபூரி தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பூரி செய்யறதுக்கு தேவையானது பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் கப் அளவுக்கு ரவை, ஒரு அரைக்கப் அளவுக்கு மைதா. இப்போ இது ரெண்டும் சேர்த்துட்டு இது கூடவே நம்ம அதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். சால்ட் சேர்த்துட்டு கொஞ்சமா பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இது சேர்த்தீங்க அப்படின்னாக்க கொஞ்சம் பூரி வந்து உப்பி வரும், அதுக்காக இது நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ இது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பூரி போடுற அளவுக்கு நம்ம வந்துட்டு இதை பதமா நம்ம பிசைஞ்சிட்டு ஒரு 10-20 நிமிஷம் அளவுக்கு இதை ஊற வைக்கணும். ஏன்னா இதுல வந்துட்டு நம்ம ரவா சேர்த்திருக்கோம், அந்த ரவா வந்துட்டு என்ன பண்ணணும்னா ஊறி கொஞ்சம் கெட்டித்தன்மை கொடுத்துரும். அதுக்காக ஒரு 10 நிமிஷம் இதை ஊற வச்சிட்டோம் அப்படின்னாக்க நல்லா சாஃப்டா ஆகி வரும். நம்ம இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு நல்லா கெட்டியா பிசைஞ்சு ஊற வைக்கலாம். இப்ப வந்துட்டு நம்ம மாவு பிசைஞ்சிட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் லூசியா இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி லூசா பிசைஞ்சுக்கோங்க. ரவா ஊறினதுக்கு அப்புறம் இது நல்லா கெட்டி ஆயிடும். இப்ப இருந்து ஒரு 10 நிமிஷம் இது ஊறட்டும். அதுக்குள்ள நம்ம இது உள்ள வைக்கக்கூடிய ஸ்டஃபிங்க்கு தேவையானது என்னன்னு நம்ம பாத்துக்கலாம். இப்ப வந்துட்டு வேக வச்ச உருளைக்கிழங்கு, ஒரு 150 கிராம் அளவுக்கு உள்ள உருளைக்கிழங்கு, ஒரு 4 உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சிருக்கேன். முளைக்கட்டின பச்சை பட்டாணி அதையும் நல்லா ஊற வச்சு முளைக்கட்டி எடுத்து வேக வச்சு வச்சிருக்கோம். உப்பு போட்டு வேக வச்சிருக்கோம். இது கூட வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்துட்டு நல்லா நைஸா கட் பண்ணி வச்சிருக்கிறோம், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்ப இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நம்ம மசிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்ப வந்து அந்த பூரிக்கு தேவையான மசாலா வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்ப அடுத்தது வந்துட்டு நம்ம பானி ரெடி பண்றதுக்கு என்னென்ன தேவைன்றத பாக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம், சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. இது கூடவே பக்கத்துல ஒரு கிண்ண அளவுக்கு புதினா, ஒரு துண்டு இஞ்சி, காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் வச்சுக்கோங்க, ஒரு கிண்ண அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துக்கோ. இப்ப இது எல்லாத்தையும் வந்து இப்ப இது 3-4 வந்துட்டு நம்ம மிக்சி ஜார்ல போட்டுட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம், பேஸ்டா எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு பச்சை மிளகாய்க்கு பதிலா பழுத்த மிளகாய் தான் நான் சேர்த்திருக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அதை வந்துட்டு இப்படி ரெண்டு ரெண்டா உடச்சு போட்டுக்கோங்க, அப்பதான் அரையறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப நான் வந்துட்டு கொத்தமல்லி வந்துட்டு நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்கிறேன். அதே அதில் சேர்த்துட்டு இந்த புதினாவும் எடுத்துடலாம், சேர்த்துறேன். இப்போ அந்த இஞ்சி வந்துட்டு நம்ம கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பிறகு கட் பண்ணிட்டு அந்த இஞ்சியும் இது கூட நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தண்ணி விடாம கொஞ்சம் நல்லா திக்கா அரைச்சிட்டு புளித்தண்ணியோட சேர்த்துக்கலாம். அதை இப்போ நம்ம போட்ட அந்த புதினா, மல்லி, காஞ்ச மிளகாய், இஞ்சி எல்லாத்தையும் பழுத்த மிளகாய், இஞ்சி எல்லாத்தையும் வந்துட்டு அரைச்சிட்டேன். இப்ப இதை வந்துட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டு புளி தண்ணி இதுல கரைச்சி ஊத்திட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். அதே மாதிரி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம அரைச்சி விழுது இதுல போட்டுட்டோம். அதுக்கு தேவையான அளவுக்கு அதுல உப்பு சேர்த்துடலாம். நமக்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து பானி ரெடி பண்றோமோ அந்த அளவுக்கு இதுல உப்பு சேர்த்துக்கோங்க. இப்ப கரைச்சி வச்ச புளி தண்ணிய இதுல ஊத்திக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு புளிப்பு தேவையோ அந்த அளவுக்கு புளி சேர்த்துட்டு நம்ம இதுல தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட பானி ரெடி ஆயிடுச்சு. நமக்கு வந்துட்டு இதுல உங்களுக்கு புளிப்பு பத்தல அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னு சொன்னா நீங்க லெமன் விட்டுக்கலாம், அப்படின்னா லெமன் சால்ட் கூட சேர்த்துக்கலாம். லெமன் சால்ட்ன்றது வந்து நமக்கு உடம்புக்கு கெடுதலை கொடுக்கக்கூடியது, அதெல்லாம் வந்து அவசியம் இல்லை. இருந்தாலும் சொல்றோம் உங்களுக்கு. இப்ப நம்ம பானி ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம வந்துட்டு இப்ப மாவு ஊறி போயிருக்கோம். நம்ம பூரிய வந்துட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்ப நம்ம மாவு ஊற வைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தளவா இருந்தது. இப்ப பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் ஊறி நல்லா கெட்டியா இருக்கு. இப்ப இதை வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளா நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நீட்டா உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு இதுல நமக்கு தேவையான அளவுக்கு சின்ன சின்ன சைஸா இந்த அளவுக்கு போதும் நமக்கு மாவு. இதை வந்து இப்படி உருட்டி போட்டுக்கலாம். உருட்டிட்டு சப்பாத்தி கட்டையை வச்சுட்டு நம்ம இதை திரட்டி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன பூரிகளா
இப்போ வந்துட்டு நம்ம உருட்டி வச்ச உருண்டையை வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப நைஸாவும் தேய்க்காம ரொம்ப மொத்தமாவும் இல்லாம இந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம வந்துட்டு நமக்கு தேவையான அளவுக்கு சைஸ் பண்ணி நம்ம திரட்டி வச்சுட்டோம் நம்ம பூரிய. இதை விட இன்னும் ஒரு விஷயம் ஒண்ணு என்ன இருக்கு, அது எப்படின்னா பாருங்க, இது வந்து கடைகள்ல மளிகை ஸ்டோர்ல வந்துட்டு நமக்கு பானிபூரி சிப்ஸ்மே தனியாவே கிடைக்குது. இது பாத்தீங்கன்னா 1/4 கிலோ 24 ரூபாய் தான். இப்ப நான் இது வாங்கி வச்சிருக்கேன் உங்களுக்கு. இப்ப நமக்கு வந்து இல்ல இது கிடைக்காதவங்க வந்துட்டு இந்த மாதிரி நம்ம ரவா மைதா சேர்த்துட்டு நம்ம பூரிய திரட்டி வச்சுக்கலாம். இல்ல இந்த பூரி இதை வந்து சிப்ஸ் வச்சுட்டு கூட நம்ம பூரி ரெடி பண்ணிக்கலாம். இப்ப வந்துட்டு நம்ம இதை பொறிக்க போறோம், ரெண்டுமே பொறிச்சு காமிக்கிறேன் எப்படி இருக்குங்கிறத பாருங்க. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு, நம்ம ஃபர்ஸ்ட் இந்த சிப்ஸ் எடுத்து போட்டுக்கலாம். பானி சிப்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது போட்டுக்கலாம் எப்படி இருக்குன்னு பாப்போம். இப்ப வந்துட்டு நான் கொஞ்சம் போட்டிருக்கிறேன். இது இது என்னன்னா ஓவர் ஹீட்ல வந்து நம்ம இதை பண்ண பொறிக்க முடியாது, அதனால சிம்லயே வச்சுட்டு நீங்க இதை பொறிச்சிடுங்க. இந்த ஆயில் கொஞ்சம் கொஞ்சமா இந்த பூரி மேல எடுத்து விட்டீங்க அப்படின்னாக்க நல்லா பொறிஞ்சி பால் மாதிரி பெருசா வந்துடும். அப்போ நமக்கு வந்துட்டு இந்த மாவுலாம் ஊற வச்சு திரட்டணும் பிசையணும்ன்ற வேலையே கிடையாது. பாருங்க எந்த அளவுக்கு சூப்பரா பால் மாதிரி வந்துருச்சுன்ட்டு. ஓகே, இப்ப நம்ம வந்துட்டு நல்லா பொறிஞ்சிருச்சு, நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மைதா மாவுல திரட்டின பூரியே போட்டு பார்க்கலாம். இது மாதிரி விட்டுட்டு இதுலயும் வந்துட்டு இந்த ஆயில் எடுத்து மேல லைட்டா விட்டீங்க அப்படின்னா நல்லா புசு புசுன்னு உப்பி மேல வந்துடும். இது வந்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல வரணும், அந்த அளவுக்கு இது நல்லா குக் பண்ணிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இது பாருங்க நல்லா ரெட்டிஷ் கலருக்கு வந்துருச்சு. இப்ப நம்ம வந்துட்டு இத எடுத்து பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். இப்போ நம்மளோட சூப்பரான பானிபூரி ரெடி ஆயிடுச்சு. நம்ம போயிட்டு ஸ்ட்ரீட் ஃபுட்டா வாங்கி சாப்பிடாம வீட்டுல ரெடி பண்ணி சாப்பிடுறது இந்த மெத்தட்ல செஞ்சோம்னா சூப்பரா இருக்கும். இப்ப இது பாத்தீங்கன்னா நம்ம வந்து மைதா ரவாவில செஞ்ச ஒரு பூரி. இது வந்து நம்ம ரெடிமேட் பானிபூரியில செஞ்சது. பாருங்க எவ்வளவு அழகா பால் மாதிரி இருக்குன்ட்டு நம்ம வந்து மாவு பிசைஞ்சு ஊற வச்சு திரட்டி செய்யறதை விட இந்த மாதிரி ரெடிமேடா வாங்கி செஞ்சிடலாம். இப்ப இதுல வந்துட்டு நம்ம இந்த ஸ்டஃபிங் பண்ணி பானி வச்சுட்டு நான் என் பசங்களுக்கு கொடுக்க போறேன். அவங்க எப்படி இருக்காங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல போறாங்க, பாக்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஒரு நிமிஷம் நம்ம வந்து இந்த மசாலாவை இது உள்ளார வந்துட்டு ஃபில் பண்ணிடுங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம பானிய வந்துட்டு இதுல ஃபில் பண்ணுங்க. ராகுல் இந்தா எப்படி இருக்கு சாப்பிட்டு சொல்லு, நீங்க சொல்லணும். வாய் தந்து சொல்லு. நல்லா இருக்கு, சூப்பர். எப்படி உப்பு புளி காரம் எல்லாம் கரெக்டா இருக்கா, பக்கவா இருக்கா, நிஜமாவா? இல்ல நான் தம்பிக்கு தரப்போற அடுத்து அதுக்காக தான் கேக்குறேன், ஏன்னா அவன் உண்மையை சொல்றான். ஓகே, இப்ப அடுத்த பூரி எடுத்துட்டு என்னோட ரெண்டாவது பையனுக்கு நான் கொடுக்க போறேன். ரஞ்சித் நீ சாப்பிட்டு எப்படி இருக்கும் சொல்லு. நல்லா பானிபூரி ரெடி ஆயிடுச்சு. நீங்களே இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாத்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. உங்களோட நோட்டிபிகேஷனுக்கு ஒவ்வொரு வீடியோவும் வந்துட்டே இருக்கும். தேங்க்யூ.